டே 3 இன் கேரளா. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பீச் போன விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லூலு மால் தான். நம்ம வந்துட்டு கேரளா வந்தோம்னா கண்டிப்பாக லூலு மால் போவோம். போய் எதுவும் வாங்குறோமோ இல்லையோ நிறைய வந்து அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வர்றது தான். நம்ம இருந்த பிளேஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் லூலு மால் இருந்தது, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ ரூம்லேயே வந்து சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக தான் நம்ம இன்றைக்கி வெளியில் வந்தோங்க. ஸோ வெளியில் வந்துட்டு லூலு மால் தான் வந்தோம். வெளியில் வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். டின்னர் இங்கேயே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரில. லெட்ஸ் சீ. லைவ் கான்சர்ட் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் கண்காட்சி வச்சுருந்தாங்க. லைக் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது, ஒரு எக்ஸ்போ மாதிரி நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, வாங்கணுன்னு ஆசையாக இருந்தது. பட் அகெயின் வந்து தூக்கிட்டு வர முடியாது, அதனால் வாங்கலைங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த லைவ் கான்சர்ட்டு நல்லா இருந்தது, அரியனும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஆச்சு, அதனால் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம், எங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் ஆரியனுக்கு வந்து ஒரு டோனட் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டரில் இது வந்து நம்மளே தான் போய் வாங்கிக்கணும். ஸோ அவர் வந்துட்டு டீ வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டீ அண்ட் சமோசா வாங்கிட்டு வரேன், ஸோ வாங்கிட்டு வரேனாரு. ஸோ அந்த டீ ஸ்டாப்னு இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பல் ஃபேக்ட்ரியில் ஒரு ஜூஸ் குடித்தோம், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது நல்லா இருந்ததுங்க, ஜூஸும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த டீ ஆர்டர் பண்ணோம். டீ அண்ட் சமோசா. சமோசா வாஸ் ஓகே, நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் இட் வாஸ் ஓகே. டீயும் வந்து ஓகேவாக தான் இருந்தது, ரொம்ப நம்ம ஊர் டீ மாதிரி இல்லை, பட்டு ஓகே. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் எப்போ வந்தாலும் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு மேட்டு வாங்கிட்டு போவேங்க, நல்லாயிருக்கும். மேட்டு, பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமும் மேட்டு, அதுக்கப்புறம் வந்து பெட் ஸ்ப்ரெட் இல்லை, பெட்ஷீட் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரியனுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே வந்தோடனே இந்த டாயெல்லாம் பார்த்துட்டு இருக்கலையே பெரிய டாயை பார்த்து கேட்டுட்ருக்கான். இப்போல்லாம் ஏதாவது வேணும்னா இப்படி ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு வேணும் ப்ளீஸுங்குது. இது எங்கே பார்த்து கற்றுக்கிட்டான்னு தெரில, ஆனால் கேட்குறான் அந்த மாதிரி. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உடனே இந்த மாதிரி கொஞ்சல் சார் ஆரம்பிச்சிருவார். ஸோ ஃபைனலி சார் வந்து அடம் பிடிச்சி ரெண்டு டாய் வாங்கினாருங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த மார்வல், அது ஃபைனலாக தான் எடுத்தையுமே வந்து எடுத்தோன்னே வாங்கி கொடுக்க மாட்டோம் நானும் சரி அவரும் சரி. கொஞ்சம் நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ண பார்ப்பேன், ரொம்ப காசுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா. கன்வின்ஸே ஆகலைன்னா இருக்கலையே அதில் லோ பட்ஜெட்டாக அவனுக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்பேன். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் ஆச்சு. இந்த பைக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான், இது நம்ம ஊர்லேயே இருக்குது சாமி வாங்கிக்கலாவான்னு சொன்னேன், சரின்னு தான். ஸோ ஃபைனலாக இந்த மார்பிள் ஒன்று வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு இது பிரேக், இந்த பிரேக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு நீங்களே பாருங்கள். இதுதான் வந்துட்டு அவனுக்கு வாங்கினது, 799 ஆக்சுவலி ஆஃபரில் எனக்கு 699 இல்லை 799 தான் நினைக்கிறேன். ஸோ 799 நல்லா தாங்க இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நம்ம பே பண்ணுற காசுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட கிடக்கும், ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க அப்பா தான் என்னை முறைச்சிக்கிட்டு இருந்தார், நீ தான் பையனை கெடுக்கிற இவ்வளோ காசு போட்டு வாங்கித்தரேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஏதாவது அடம் பிடிச்சோன்னா அவர் வாங்கி தருவார், அப்போ நான் முறைச்சிக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரே ஒரு கடாய் ஒன்று கேட்டேங்க, ஒரு கடாய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மண் பாத்திரம் இதெல்லாம் கேட்டேன். அவர் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். மண் பாத்திரத்தை, மண் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து விற்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மாலுக்கு வெளியிலேயே நீங்கள் யாராவது போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ்டீஜில் வந்திருக்கு இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் ஒன்று நான் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஆன்லைன்லேயே வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஆன்லைனை விட இங்கே ப்ரைஸ் கம்மியாக அதிகமானு நான் வந்து டிஃப்ரென்ஸ் போட்டு பார்க்கல. பட் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ரை பேன் வாங்கணும்னு ஆசை. ஸோ ஒரு ஃப்ரை பேனு ஒன்று இதில் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ப்ரெஸ்டீஜில் வாங்குவேன்னு நினைக்கிறேன். நான் கட்டாயம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துருப்பேன். அன்றைக்கி வந்து வீடியோக்காக தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட காஸ்ட் அயனில் பணியாரக்கல் இந்த மாதிரி ஃப்ரை பேனு கடாய் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறத விடவே இது இன்னும் குவாலிட்டியாக அந்த ஃபினிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லை வறுக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது, அதோடய ஃபினிஷும் நல்லா இருந்தது. இது வந்து ரெடி டு யூஸ் தான், நம்ம வந்துட்டு போயிட்டு பழக்கணும்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பீங்கானில் நிறைய இருந்ததுங்க. எனக்கு வந்து வாங்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது, பட் தூக்கிட்டு வந்து உடஞ்சி ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வீணாக போயிடும். லாஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஸ்டீல் வாட்டர் பாட்டில் 500, அதுவே வீட்டுக்கு வந்து தண்ணி பிடிக்கும்போது ஒழுகுது. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது பிராண்டில் தான் வாங்கினேன், அதனால் வந்துட்டு இந்த டைம் எதுவும் வாங்கலைங்க. பட் பிளேட்ஸு, மெலமைன் பிளேட்ஸு, இந்த மாதிரி பீங்கான் பிளேட்ஸு நிறைய இருந்தது, அழகழகாக இருந்தது. பட் அகெயின் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றனாலே நான் எதுவும் வாங்கலைங்க.
அழகாக ப்ரிட்டியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்குலாம் ஒரு கிளாம்ஸ் மாதிரி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மீட் செக்ஷன் வந்தால் அப்படியே கிரேஸியாக இருக்குங்க. உண்மையாலுமே அப்படியே லைஃப் ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஃபாரினில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்லேயே இருக்குங்க பாருங்கள். அந்த அது என்ன, அது அவ்வளோ பெருசு இருக்குது, அந்த லாப்ஸ்டர் சைஸில் இருக்குதுக்கு ப்ரான்ஸு, குட்டி ப்ரான்ஸு, பெரிய ப்ரான்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து கிங் ப்ரான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து அது அவ்வளோ பெருசு இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷெல்லாம். நம்ம ஊரில் இப்போ நானே பார்த்திங்கன்னா அந்தியூரில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. எனக்கு அது ஒவ்வொரு டைம் வந்து வருத்தமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சென்னையிலலாம் வந்து ஃபிஷ்ஷு சீக்கிரம் கிடைக்கும், பக்கத்தில் கிடைக்கும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ஐஸ் போட்டு தான் வருது, அப்படி வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜெலாம் இருக்கு இல்லையா, அதனால் ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவேன். அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க. அப்படியே இதில் அப்படியே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு ஃபுல் கட்டு கட்டணுன்னு. ஆனால் இதில் இருக்க நிறைய ஐட்டத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது. இவங்க குடல் குண்டாமணிலாம் அப்படியே பார்ட் பார்ட்டாக வச்சுருக்கும் போது ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டெண்டராக பார்க்குறக்கு நல்லா இருக்குது. மேபி எனக்காவது ஒரு நாள் நம்ம கார்லக்கு இது வந்தோம் அப்படின்னா ரிட்டன் போகிறப்போ நம்ம வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரேப் ஜூஸ் ஒன்று வாங்கினேங்க. இட் வாஸ் ஸோ குட், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஆனால் சுகர் போட்டிருந்தாங்க, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கிரேப்பே வந்து ஒரு சோர்னஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போடணும்னு சொல்லிட்டு சுகர் போட்டாங்க, சுகர் இல்லாமல் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குங்க, நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஏ டு செட்டு நம்ம லூலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஏ டு செட் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஒரே ஃப்ளோரில் இருக்க ஒரே ஷாப்பு, அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறத மட்டும் நான் காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொடுக்குறக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஆரியனை வச்சுட்டு இன்றைக்கி ஷாப்பிங்கே ஒரு கலவரத்தில் தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதியில் கக்கா வருதுன்னு வேறு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நல்ல வேலை அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாரு, அதை ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். ஏன்னா எப்போ வந்தானே பண்ணுறாரு, அதனால் மனுஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து ஒரு கிரேஸியான ஒரு விஷயம் நடந்தது, சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்மளை ட்ராப் பண்ண அதே அண்ணா தான் நம்மளை பிக்கப் இப்போ பண்ணவும் வந்தாங்க. நம்ம ரேண்டமாக தானே புக் பண்ணுறோம், ஸோ திரும்ப அதே ஆட்கள் வர்றது வந்து ரொம்ப ரேரு. அதுவும் இவரோட லாஸ்ட்டு ட்ரிப்புன்னு சொன்னார். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ட்ரிப்பு இது தாங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் ஏரியாவிலேயே தான் இருந்தேன், அதனால் மறுபடியும் விழுந்துருச்சு எனக்கு விழுந்துருச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்ல மறுபடியும் நமக்கே விழுந்திருக்கு, அது அவரோட லாஸ்ட்டு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு காம்போ மாதிரி இருந்தது, பிரியாணி, ஒரு ஸ்மூதி, ஐ மீன் ரெண்டு ரோஸ் மில்க், இன்னொன்று என்னமோ கொடுத்துருந்தாங்கங்க, ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் சம்திங், அது மறந்துட்டேன் என்னான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிலேபி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸு, கோக்கு, பன்னீர், அதுக்கப்புறம் ப்ரானு, இதெல்லாம் தாங்க வாங்கியிருந்தோம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கேயே வாங்கிட்டு வந்ததுனால இங்கே சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தாங்க. மீதி நாளைக்கு பிளான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எதையுமே பிளான் பண்ணாமல் தான் வருவோம். ஸோ நாளைக்கு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும்னு. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர். இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், சி யூ.